தாயின் மாதம் இது அல்லவோ இதை சிறப்பாய் கொண்டாடிடவே புறப்பட்டு வாரி தோழர் தேவ தாயின் மாதம் இது அல்லவோ சானு கிரியேஷன்ஸ் யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கின்ற நேயர்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் உரித்தாக்கிக் கொள்கின்றேன். அன்னையினுடைய வணக்க மாதம் 25ஆம் நாள். அன்னை மரியா உடலோடும் ஆன்மாவோடும் விண்ணகத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்டதை தியானிக்கின்ற நாள். அன்னை மரியா இவ்வுலக வாழ்க்கையில் கடவுளுக்கு உகந்த வாழ்க்கை வாழ்ந்தாள். ஆகவே உடலோடு ஆன்மாவோடு விண்ணகத்திற்கு எடுத்து செல்லப்படுகின்றாய். நீ மண்ணாக இருக்கின்றாய், மண்ணுக்கே திரும்புவாய் என்று ஆதாமை பார்த்து கடவுள் சொன்னார். அழியக்கூடிய வரம் மனிதனுக்கு கொடுக்கப்படுகிறதானால் அன்னை மரியானுடைய உடல் அழியாமல் விண்ணகத்திற்கு எடுத்து செல்லப்படும். அந்த அளவிற்கு அன்னை மரியா புனித வாழ்க்கை வாழ்ந்தவளாக இருக்கின்றாள். தான் இறந்து 3ஆம் நாள் விண்ணகத்திற்கு எடுத்துக் கொள்ளப்படுகின்றாள். உடலோடு எடுத்துக்கொள்ளப்படுகின்ற ஒரு வாய்ப்பை அன்னை மரியா பெறுகின்றாள். அன்னை மரியா கடவுள் மேல் கொண்ட நம்பிக்கையின் விளைவாக, கடவுளுடைய பணியை செய்ததன் பலனாக அவள் உடலோடு விண்ணகத்திற்கு எடுத்து செல்லப்படுகின்றாள். கடவுளுடைய துணை அன்னை மரியாவோடு தங்கி இருந்தது. தூய ஆவியாருடைய வழிகாட்டுதல் அன்னை மரியாவோடு இருந்தது. ஆகவே அன்னை மரியா செய்த செயல்கள் அனைத்தும் கடவுளுக்கு உகந்த செயலாக இருந்தது. அன்னை மரியா சொன்ன வார்த்தைகள் அனைத்தும் கடவுளுடைய வார்த்தையாக இருந்தது. நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே, நாம் இவ்வுலக வாழ்க்கையின் பொழுது நாம் செய்கின்ற நல்ல செயல்கள் மட்டுமே நாம் இறந்த பின்பு நம்மோடு கூட வரும். நாம் இந்த உலகில் வாழ்கின்ற பொழுது நாம் சொல்கின்ற நல்ல சொல்கள் அனைத்தும் நமக்கு விண்ணக நிலைத்த வாழ்வை தரும். ஆகவே அன்னை மரியாவுடைய வாழ்வை பின்பற்றியவர்களாக, இவ்வுலக வாழ்க்கையில் பிறரென்று பணியை செய்பவர்களாக வாழ்வதற்கும், இறைவன் மேல் முழுமையான நம்பிக்கை கொண்டு வாழ்வதற்குமான அருளை ஆசீரை கடவுள் நம் அனைவருக்கும் தர வேண்டும் என்று இன்றைய நாளிலே நாம் தந்தை கடவுளை நோக்கி ஜபிப்போம். அன்னை மரியா நமக்காக இறைவனிடம் பரிந்து பேச வேண்டும். ஜபிப்போமாக. தாயும் தந்தையுமாக இருந்து வழி நடத்தி வர அன்பு இறைவா, அன்னையினுடைய வணக்க மாத நிக விழாவை நாங்கள் நாளை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். அன்னையினுடைய வணக்க நாளிலே நாங்கள் அன்னையினுடைய ஆசீரை அதிகமாக பெறவும், சிறப்பாக அன்னை மரியா இவ்வுலக வாழ்க்கை நல்ல செயல்களை செய்த இறந்த பின் உடலோடும் ஆன்மாவோடு விண்ணகத்திற்கு எடுத்து சென்றது போன்று நாங்களும் இவ்வுலக வாழ்க்கை நல்ல செயல்களை செய்து இம்மண்ணுலக வாழ்வை முடித்த பிறகு விண்ணை நோக்கி கடந்து செல்வதற்கு, இறை இல்லத்திற்குள் செல்வதற்கான வழியை கடவுள் எங்களுக்கு தர வேண்டும். அன்னை மரியா கடவுளை ஆழமாக முழுமையாக நம்பியது போன்று நாங்களும் கடவுளை முழுமையாக நம்பி ஏற்றுக்கொண்டு அவர் பணி செய்வதற்கு, அவர் சொல்லை சொல்வதற்கு, நல்ல வார்த்தைகளை பேசுவதற்கான அருளை தாரும். தந்தையே, சிறப்பாக கொரோனா வைரஸில் இருந்து இந்த உலகம் விரைவிலே விடுதலையை பெறுவதற்கான ஆசீரை பொழிந்து ஒவ்வொரு மக்களையும் பாதுகாத்து வழிநடத்த வேண்டும் என்று இறைவா உம்மை நோக்கி மன்றாடுகின்றோம். ஆமீன். இல்லாமல் இறைவன் தந்தை மகன் தூயாவி உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து வழிநடத்தி காப்பாராக. ஆமீன்.